இப்ப அகத்திக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாங்க. இப்ப அகத்திக்கீரை சாம்பார் தான் வைக்க போறேன் நானு. அதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு, நாலு தக்காளி, கீரை பாருங்க. இந்த அளவுக்கு நான் ரெண்டு வேலைக்கு சாம்பார் வைக்க போறேன், அதனால இந்த அளவுக்கு நான் கீரை எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம், பெருங்காயத்தூள், பருப்பு வந்து ஒரு கால் கிலோ பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன், கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வேக வைக்கலாங்க. அதை பூண்டு போட்டுக்கிறேன் நானு. தக்காளி இந்த நாலு தக்காளி போட்டுக்கலாங்க. பருப்புலேயே போட்டு வேக வச்சிருவேன் நான். எப்பவுமே சாம்பாருக்கு வந்து பருப்புலேயே போட்டு நான் வேக வச்சிருவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாம்பார், ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நிறைய பேர் பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் செம்மையா இருக்குங்க இது. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான், பருப்புல கொஞ்சம் போட்டுக்குவேன். அவ்வளவுதான். இப்ப இது வேக ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதை லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான் பருப்பு வேகத்துக்கு. 3 விசில் வந்துச்சுங்க, அது விசில் அடங்கட்டும். அதுக்குள்ள நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குவேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிட்டோங்க. வெந்தயம் போடுறேங்க. ஜீரகம் கொஞ்சம் போடுறேன் நான். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்ட வெங்காயம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டாங்க, நல்லா இருக்கும் சாம்பார். வெங்காயம் வணங்கிச்சு பாருங்க, வெங்காயம் எப்படி வணங்கிட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் நான். சாம்பார் போடக்குள்ள நான் போட்டிருக்கேன், பருப்பு வேகத்துல கொஞ்சமா போட்டுறேன் நான். இப்ப சாம்பார் பொடி போட்டுறேன் நான். சாம்பாடு போட்டு போட்டி கொஞ்சமா எண்ணெயில கொஞ்சம் பருப்பு ஊத்திக்கலாங்க. இப்போ விசில் அடங்கிச்சு பருப்பு. பருப்பு ஊத்திக்கலாங்க சாம்பார்ல. தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம். நான் தண்ணி ஊத்துறேன். இப்போ வந்து நான் உடனே டக்குன்னு புளி ஊத்திக்கிறேன் நான். இப்பவே கொதிக்கிட்டோம். சாம்பார் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்போ புளி ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ புளியை ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டோம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா.
இந்த அகத்திக்கீரை வந்து லைட்டா கசப்பு தன்மை இருக்கும், ஆனா அந்த சாம்பார் வைக்கக்குள்ள அந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க. நல்லா இருக்கும் உண்மையாவே. நான் பாருங்க சாம்பார் கொதிக்குது, கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. சாம்பார் கொதியுது, இந்த டைம்ல நம்ம கீரை போட்டுக்குவாங்க. நம்ம இந்த கீரை மட்டும் போட்டா போதுங்க, எந்த காயும் இதுக்கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கீரை மட்டுமே சாம்பார் நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ திக்னஸ் அப்படி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்த போறேன். சாம்பார் எல்லாம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் இல்லைங்களா, அதனால நான் கொஞ்சம் நான் தண்ணி ஊத்திக்கிறேன். நான் லைட்டா எனக்கு கொதிக்கவும் வேணும் இல்லைங்களா, கீரை வேற வேற நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டி வேணும் சாம்பார், அதனால கொஞ்சம் நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ கீரை வேகட்டங்க. கீரை வந்துருச்சுங்க. கீரை வந்து லைட்டா வேகணும் பாருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் போட கூட டார்க் க்ரீனா இருந்ததுங்களா, இப்ப கொஞ்சம் லைட்டா கலர் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சுன்னா சாம்பார் ரெடி ஆயிடும். இது நம்ம கொதிடும். ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே அந்த கீரை ரெடி ஆயிடும். நம்மளுக்கு தாளிச்சிடலாங்க. இப்ப கொஞ்சம் கடை காஞ்சிச்சுங்க. இப்ப தாளிக்கலாம் நம்ம சாம்பார். சாம்பார் கொஞ்சம் தாளிச்சு லாஸ்ட்ல தாளிச்சு போட்டா நல்லா இருக்கும், வாசமா இருக்கும் சாம்பார். சும்மா ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போட்டு சும்மா கடுகு போட்டுக்கிறாங்க. கடுகு போட்டோம். கடுகு பொறந்துச்சு. இப்போ உருளைப்பருப்பு போட்டுக்கிறேன். நான் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஞ்சி மிளகாய், வெங்காயம், இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். அப்போதான் நம்ம தாளிச்சு போடுறேன். லாஸ்ட்டில் போட்டோம்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பார். இது சும்மா ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கேன். கீரை வந்துச்சு கரெக்டாக 10 நிமிஷங்க. பாருங்க ரசிக்கு பார்த்தா பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டானது பாருங்க. கீரை நல்லா உடையுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக வெந்துச்சுன்னு அர்த்தம். சாம்பாருங்க பாருங்க, வெங்காயம் எப்படி கோல்டன் கலர் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோ எடுத்து சாம்பார் எடுத்து போட்டிங்களா. சாம்பாருக்கு நீங்கள் தேவையான காரம் போட்டுக்குங்க. நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் காரமாக தான். அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். தோசை இட்லி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த சகோதரிக்கெலாம் நன்றி.